டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வேற்றுமை. வேற்றுமை அப்படின்றது வந்து பார்த்தோன்னா வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இந்த நம்ம தமிழ் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும். இதிலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்வெஷ்சன்ஸ் வரப்போகுது. ஃபஸ்ட்டு வேற்றுமைனா என்ன அப்படின்னா பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்த முறையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாவை அப்படின்ற ஒரு கேர்ள் வந்து அவங்க அண்ணங்கிட்ட பார்த்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்வாயா அப்படின்றாங்க. சேம் கொஷினை எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா. ஸோ இந்த ரெண்டு கொஷின்ஸுக்கும் வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா அண்ணன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணா அப்படின்னு மாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி பெயர் சொல்லில் ஒரு பொருளை மாற்றி கொஞ்சம் வேறுபடுத்தி சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேற்றுமை அப்படின்றோம். இந்த வேற்றுமை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 8 வேற்றுமைகள் இருக்குது. வேற்றுமையுடைய வகைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா மொத்தம் 8 வகைப்படும் அப்படின்றாங்க. அது வந்து முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, அது மாதிரி வந்து 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து 8 வேற்றுமை இருக்குது. இந்த 8 வேற்றுமையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததாக தெரிஞ்சுக்கொண்டது முதல் வேற்றுமைக்கும் 8 வேற்றுமைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து உருபு கிடையாது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ முதல் வேற்றுமைக்கும் 8 வேற்றுமைக்கும் உருபு வந்து கிடையாது, இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். மற்ற வேற்றுமை 6 வந்து பார்த்தோம் அப்படின்னா உருபுகள் உண்டு, அது மொத்தத்தையும் நம்ம வந்து பார்த்துடலாம். அப்போது வேற்றுமையோட வகைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 8. எது எதுக்கெல்லாம் வந்து உருபு கிடையாது அப்படின்னா முதல் வேற்றுமைக்கும் 8 வேற்றுமைக்கும் கிடையாது. இங்கே வந்து ஒரு தெரிந்து கொள்வோம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னா வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை நம் வேற்றுமை தொகை என்போம். ஸோ அப்போது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்ருக்கு வேற்றுமை, அது ஒரு தனி கான்செப்ட்டு, அதுதான் நம்ம மெயினாக பார்க்க போகிறது. இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு டூயினம் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்னா இந்த வேற்றுமை அப்படின்ற உறுப்பு வந்து வர வேண்டிய இடத்துல அது வராமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வேற்றுமை தொகை. நம்மளுக்கு தேடிட்டாக்குள்ள கூட க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்து பொருள் தந்தால் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு டேஷ் போட்டாங்க அப்படின்னா அது வேற்றுமை தொகை அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். இப்போ இதில் வந்து முதல் உறுப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், முதல் வேற்றுமைக்கு நம்மளுக்கு வந்து சொன்னோம் உறுப்பு கிடையாதுன்ட்டு. அப்போது இதனுடைய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா பெரும்பாலும் சொற்றொருகளின் யூஸ்வலாக ஒரு ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து எய்வாய் இருக்கும், செயல்பட பொருள் இருக்கும், பயனிலை இருக்கும். இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது இருக்கணும். ஆகிய 3 உறுப்புகளும் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று. ஸோ நம்மளுக்கு இதுதான் மெயின், எழுவாய் வந்து தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். இப்போது யூஸ்வலாக ஒரு சென்டென்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் வந்து சப்ஜெக்டு, வர்பு, ஆப்ஜெக்டு அப்படின்னு நம்ம பிரிக்கிற மாதிரி தமிழில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம். அதில் 3 இல்லாமல் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது. எழுவாய் மட்டும் தனித்து நின்று ஒரு பொருளை தருது அப்படின்னா அது முதல் வேற்றுமை ஆகும். இந்த வேற்றுமைக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குதாமா என்ன அப்படின்னா முதல் வேற்றுமையை நாம் எழுவாய் வேற்றுமை என்றும் கூறுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா முதல் வேற்றுமைக்கு வேறு ஒரு பேர் என்ன அப்படின்னா எழுவாய் வேற்றுமை. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா பாவை வந்தால், அவ்வளோதான். ஸோ பாவை வந்தால் அப்படின்னா மேபி வந்து க்வெஸ்சன்ஸ் கொடுத்துட்டு இது வந்து முதல் வேற்றுமையில் வருதா இரண்டாம் வேற்றுமையில் வருதா அப்படின்னு கூட நம்மளுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஸோ பாவை வந்தால் அப்படின்னா முதல் வேற்றுமை. இப்போ இரண்டாம் வேற்றுமைனா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இரண்டாம் வேற்றுமையோட உறுப்பு வந்து என்ன அப்படின்னா ஐ. இப்போது அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. கபிலர் பரணரை, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பரணரை ஐ அப்படின்ற வேர்டை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். கபிலர் பரணரை புகழ்ந்தார், கபிலரை பரணர் புகழ்ந்தார்.
ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம், எங்கே வேணாலும் வந்து பார்த்தோன்னா அந்த ஐ வந்து கொண்டு வராங்க. ஸோ அதனால் அந்த ஐ வர்றதால இது என்ன அப்படின்னா, இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு. இதுக்கு வந்து கிளியர் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, ஒரு பெயரை செயற்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமை செயற்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். இப்போ நம்மளுக்கு வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் வச்சுருக்காங்க. அது என்னன்னா செயற்படு பொருள் வேற்றுமை. செயற்படு பொருள் வேற்றுமைனாலும் இரண்டாம் வேற்றுமைனாலும் ஒன்று. ஏன் வந்து செயற்படு பொருள் வேற்றுமைன்னு வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெயரை செயற்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால். இப்போது கபிலர் பரணரை புகழ்ந்தார் அப்படின்றது, இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கபிலரை பரணர் புகழ்ந்தார். ஸோ இதை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணுறாங்க. அதனால் இந்த வேறுபாட்டுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து செயற்படு பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு வேற்றுமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து எப்படி எப்படிலாம் நம்மளுக்கு வந்து வரும் அப்படின்னா, இரண்டாம் வேற்றுமை வந்து ஆறு வகையான பொருட்களில் வந்து வருமா. ஒன்று ஆக்கல். ஆக்கல் அப்படின்னும் போது ஒரு விஷயத்தை உருவாக்குது. கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஸோ இங்கே வந்து கரிகாலன் கல்லணையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டினான். அப்போ ஆக்கல். அழித்தல். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். ஸோ அங்கே ஐ வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அந்த இரண்டாம் வேற்றுமை கொண்டு வந்துடணும். ஆக்கல் அழித்தல். தென் அடைதல். கோவலன் மதுரையை அடைந்தான். கோவலன் எங்கே போயிட்டான் அப்படின்னா மதுரையை அடைந்தான். நீத்தல். காமராஜர் பதவியை துறத்தார். ஸோ அவருடைய பதவியை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நீக்கிட்டார், விட்டுட்டார், அதை விட்டுட்டே வென்றார். ஒத்தல். தமிழ் நமக்கு உயிரை போன்றது. ஸோ ஒத்து போகிறது. நம்மளுக்கு வந்து தமிழும் நம்ம உயிரும் ஒரு மாதிரி அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. உடைமை அப்படின்றது என்ன அப்படின்னா வள்ளுவர் பெரும் புகழ் உடையவர். ஸோ வள்ளுவர் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரும் புகையை உடையவர் அப்படின்றாங்க. இப்போது நம்மளுக்கு என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் மேபி கேட்கலாம் அப்படின்னா, இதில் இருக்கிற எதனா ஒரு எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துட்டு கூட நம்மளுக்கு வந்து எந்த வேற்றுமையில் வருதுன்னு கேட்கலாம். இல்லை இந்த பொருள் எல்லாம் வர வேற்றுமை எது எதில் வரும் அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போது ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைதல் சாரி உடைமை இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மூன்றாம் வேற்றுமையில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அல் அன் ஒடு ஓடு. இந்த நாலு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் மூன்றாம் வேற்றுமையை பொறுத்த வரைக்கும். அல் அன் இது ஒரு பாட்டு, ஒடு ஓடு இது ஒரு பாட்டு. இப்போ நான்கும் மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய உறுப்புகள் ஆகும். இப்போது மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் எது எது அப்படின்னு கூட நம்ம வந்து கேட்கலாம். இல்லை இது மூணுத்தில் வந்து இந்த நாலுத்தில் எதனா ஒன்று கூட நமக்கு வந்து கொடுத்துட்டு இதில் வந்து எந்த வேற்றுமையில் வருது அப்படின்னும் கேட்கலாம். இவற்றில் அல் அன் இது ஒரு பாட்டு. நாம் இப்போ சொன்ன மாதிரி அல் அன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய இரண்டு வகையான பொருள்களில் வரும். ஸோ இந்த அல்லும் அன்னும் கருவி பொருள் கருத்தா பொருள். ஸோ ரெண்டு விஷயத்தில் வருமா. கருவி பொருள்னா என்ன அப்படின்னா முதற் கருவின்னு பிரிக்கிறாங்க, துணை கருவி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்போ கருவியை செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற் கருவி. ஃபார் எக்ஸாம்பிள் மரத்தால் சிலை செய்யப்பட்டது, ஒரு மரத்தில் சிலை செஞ்சாங்க அப்படின்றது முதல் கருவி. இதுவே ஒன்றை செய்வதற்கு ஒரு துணைவினை நம்ம வந்து பார்த்தோன்னா துணை கருவி யூஸ் பண்ணுறோம். துணை கருவினா வந்து ஒரு டூல்ஸ், அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த வேலையை செஞ்சுருப்போம். அப்போது அது வந்து என்ன அப்படின்னா துணை கருவின்றாங்க. அது வந்து உளியால் சிலை செய்தான். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து மரத்தால் சிலை செஞ்சான் அப்படின்னா மரமே வந்து இங்கே கருவியாகவும் இருக்குது, அந்த பொருளாகவும் இருக்குது. அதுவே இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிலை செய்யறதுக்கு உளி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா டூல்ஸாக கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த டூல்ஸ் வந்து பார்த்தோன்னா துணை கருவியாக கொண்டு வரோம். இப்போது இது வந்து ஒரு கருவி பொருள் கொண்டு வந்துடுறோம். இப்போ கருத்தா பொருள்னா என்ன அப்படின்னா ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா. ஏவுதல் கருத்தா தென் இயற்றுதல் கருத்தா அப்படின்னு சொல்லிட்டு கருத்தா பொருளை ரெண்டாக பிரிக்கிறாங்க. பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. கரிகாலன் கலனையை கட்டப்பட்டது
அப்படின்னு சொல்கிறது. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அப்படின்றது ஒரு ஒரு பார்ட். தானே செய்வது இயற்றுதல் கருத்தா அப்படின்னா, சேக்கியாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. இது யார் செஞ்சது அப்படின்னா, சேக்கியாரே வந்து செஞ்சார். சேக்கியார் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் பெரிய புராணம் அப்படின்ற ஒரு புக்கு வந்து அவரே எழுதினார். தானே செஞ்ச செயல் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இயற்றுதல் கருத்தா. இதுவே ஏவுதல் கருத்தா அப்படின்னா, கரிகாலனால் கல்லணை செய்யப்பட்டது. ஸோ கரிகாலன் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ராஜாவாக இருந்தார், ஒரு ஆட்சி ஆண்டுட்டு இருந்தார். அவரை என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, மக்களுக்காக செஞ்சாகணுன்ற ஒரு ஒரு சுச்சுவேஷனில் அவர் செஞ்சார். இப்போ அன் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யல் வழக்கில் இடம்பெறும். இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அன் அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, செய்யல் வழக்கில் தான் அதிகமாக இது வந்து நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், புறந்தூய்மை நீரான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் அப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ். ஏன்னா அதுலேருந்து தான் வந்து கொஷின்ஸே கேட்குவாங்க. ஒடு ஓடு, இது வந்து மூன்றாம் வேற்றுமையோட இப்போ நம்ம ரெண்டாவது பாட்டாக பிரிக்கிறோம். இந்த ஒடு ஓடு 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 அப்படின்றது வந்து மூணாம் வேற்றுமை. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உடனி கயிற்சி பொருளில் வரும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், தாயோடு குழந்தை சென்றது. உடனி கயிற்சி பொருளுக்கு எக்ஸாம்பிள் இது தான். ஏன்னா தாயை கூட தான் குழந்தை போகும், அமைச்சர் கூட தான் அந்த அலுவலர்கள் கூட போவாங்க. இதுதான் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். அப்போது தாயோடு, இந்த ஓடு அப்படின்ற ஓடு தான் நம்ம இங்கே வந்து தாயோடு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அமைச்சரோடு அப்படின்றது தான் இங்கே வந்து நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே மூன்றாம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமையை பொறுத்த வரைக்கும், நான்காம் வேற்றுமைக்கான உருபு வந்து கூ. கூ என்பது நான்காம் வேற்றுமைக்கான உருபு அப்படின்றாங்க. இது எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா, கொடை. ஸோ கொடை அப்படின்னும்போது முல்லைக்கு தேர் கொடுத்தான் பகை, புகை மனிதனுக்கு பகை, நட்பு கபிலருக்கு பரணர் நண்பர் பரணர், தகுதி அடுத்த வருஷம், கவிதைக்கு அழகு கற்பனை. இந்த கூ அப்படின்ற விஷயத்தை வந்து எல்லாத்துலேயும் கொண்டு வந்துருவாங்க. ஸோ அப்படி கொண்டு வர்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா, நான்காம் வேற்றுமை. ஸோ அதுக்கான பொருள் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நான்காம் வேற்றுமையில் நம்ம அடிஷ்னலாக தெரிஞ்சு கொண்டது என்ன அப்படின்னா, நாம் வேற்றுமை உறுப்புகளின் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. ஒரு சில நேரம் வந்து இந்த கூ மட்டும்தான் வரும்னு இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கூலிக்காக வேலை, இது வந்து கூலிக்கு வேலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆக்சுவலாக ஒரு சில நேரம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கூலிக்காக வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவும் நான்காம் வேற்றுமையில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பார்த்துக்கொண்டே தான். ஐந்தாம் வேற்றுமையை பொறுத்த வரைக்கும், இன் இல் ஆகிய ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் ஆகும். இது எப்படி எப்படிலாம் வரும் அப்படின்னா, நீங்கள் தலையில் இயந்த மயிர், ஒப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி அப்படின்றாங்க, எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்க கடல், அடுத்தது எது ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர். இது கூட ஒரு கொஷின்ஸாக கூட கேட்கலாம். ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னா காலமேக புலவர் அப்படின்றது கூட. ஸோ இது வந்து இந்த இன் இல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் வேற்றுமை. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆறாம் வேற்றுமையை பொறுத்த வரைக்கும், அது ஆது ஆ, இது வந்து ஆறாம் வேற்றுமை உறுப்பு. இது வந்து என்ன அப்படின்னா, இவ்வேற்றுமை உரிமை பொருளில் வரும். உரிமை அப்படின்னா அதுக்கு ஓனர். அப்போ உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கொஷின் வந்து உரிமை பொருளை வேறு எப்படியெல்லாம் அழைப்பாங்க அப்படின்னா, கிழமை பொருள் அப்படின்னு கூட அழைப்பாங்க. இதுக்கு வந்து ஆறாம் வேற்றுமைக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராமனது வில், இந்த அது ராமனது வில், நண்பனது கை. இப்போ நண்பனது கை அப்படின்னா அவனுடைய கை, உரிமை பொருள். ராமனது வில் அப்படின்னா அவனுடைய பொருள். இதில் அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது
சாரி இது அது நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆது அ இது ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இப்போதைக்கு இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏழாவது வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் கண் இதனுடைய வேற்றுமை உறுப்பு மேல் கீழ் கால் இல் இடம் போன்ற உறுப்புகளிலும் உண்டு. இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எங்கள் ஊரின் கான், ஸோ எங்கள் ஊரின் கான் மழை பெய்தது. இதிலிருந்து க்வெஷ்சன்ஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இந்த கான் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏழாம் வேற்றுமை. இரவின் கான் மழை பெய்தது. ஏன்னா இது பார்க்க இந்த சென்டென்ஸே வந்து பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இல் என்னும் உறுப்பு ஐந்தாம் ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் உண்டு. ஸோ இந்த இல்லுன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அஞ்சாவது வேற்றுமையில் பார்த்தாலும் இருக்கும், சேம் ஏழாவது வேற்றுமையிலையும் இருக்கு இந்த இல் அப்படின்றாங்க. நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை என்றும் இடம் பொருளில், இங்கே வந்து நம்ம இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு வரோம் இடம் காலம், அப்போ இடம் என்னும் பொருளில் வந்தால் அது வந்து ஏழாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லி வராங்க. நெக்ஸ்ட் வந்து எட்டாம் வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் இதை வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர், ஏன்னா எட்டாம் வேற்றுமைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து உறுப்பு கிடையாது. ஸோ உறுப்பு இல்லாததால் இதை வந்து நம்ம வந்து மேபி வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இது விழி பொருளில் வரும் படர்க்கை பெயரலை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே நாம் விழி வேற்றுமை என்கிறோம். இவ்வேற்றுமைக்கு என்று தனியே உறுப்புகள் கிடையாது. நாம் இதை வந்து ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், முதல் வேற்றுமைக்கும் அப்புறம் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது அப்படின்ட்டு. பெயர்கள் திரிந்து வழங்குவதும் உண்டு. அண்ணன் என்பதை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அண்ணா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி, என்னும் புலவர் என்பதை புலவரே என்று மாற்றி வழங்குவதும் உண்டு. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எட்டாம் வேற்றுமைக்கு எக்ஸாம்பிள். இப்போது எட்டு வேற்றுமையை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் உறுப்புகள்லாம் பார்த்தோம், இது எங்கெங்கெல்லாம் வரும் எப்படி எப்படிலாம் வரும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சூப்பராக வந்து ஒரு டேப்லெட் காலம் வந்து நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. வேற்றுமை உறுப்பும் அவற்றின் பொருள்களும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வேற்றுமை அப்படின்னும்போது முதல் வேற்றுமையிலேருந்து எட்டாம் வேற்றுமை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் எது எதெல்லாம் வந்து அதனுடைய உறுப்புகள் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரீகால் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.